சீர்மிகு வான்புவி தேவாஸ் தோத்திரம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம் என்கின்ற ஏழாவது கீர்த்தனையை நாம் அனைவரும் நின்று பாடுவோம் स्तोत्रं श्रीस्तपयावयो पढैताय स्तोत्र त्रिकोणने स्तोत्र मडिया तिरंगेडवाय स्तोत्र मनेसा नेर्मिग अरुतिर अनबा स्तोत्रं கடையார்ோத்திரா மர்மணி தோத்திரா முன்தினே தோத்தம் மணேசா சிவன் சுகம் பரஞியாவகும் தோத்திரம் தீனம் தீனம் அருளன்மை தாங்கவும் தோத்திரா ஆவலுடன் தோத்திரா மணன்மை கட்காகவும் அதிசய நடத்துதற்காகவும் தோற்றம் சாற்றுகிறோம் தோற்றம் புனது நாகுமண்புக்கு தோற்றம் மணேசா பூரணேசா தோத்திரமாக ஜபி மாலயோத்திர தாராய் தொணயோத்திர இந்த தருணமே கோட தோத்திர மணேசா சேர்மே விதேவா தோத்ராம் சிறு சுப யாவயம் படை தாய் தோத்ராம் ஏதோனே தோத்ராம் கோடி யார் கையிராங்கடு வாய்தோத்ரா படே சா இன்றைய நாளுக்கு என்று முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் முழுவதுமாக முறை வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியிகள் அறிவிக்கிறது பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதையுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கத்துடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் நானோ என்றென்றைக்கும் அதை அறிவித்து யாகோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு தாவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா இருக்கிறபடியே ஆமேன் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம் நாங்கள் மோட்சத்துக்கு ஒருவராக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரணே எங்களை கிருபியாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களை மனம் செய்து நல் வெளிப்படுத்துகிற பரிசுத்தாவியானவரே தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை அவளோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளிபெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய தேவரிகள் அருள் புரிய வேண்டும் என்று ஒன்றான மைந்தனாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் நாம் மீண்டுமாக நமது ஞான புத்தகத்திலே எட்டாவது பாடலை பாடுவோம் ஞான எட்டு இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட என்கின்ற எட்டாவது ஞான பாடலை பாடுவோம்

Oh my-

கத்தராயமை பின்பற்றவும் முடி மக்களாய் எங்களுக்கு முது அருளை தந்தள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்ற பேரோட சாளுகிற எங்கள் நாத இயேசு மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி பதினேழாம் ஞாயிற்று என்ற நாளுக்காய் வாசிக்கபடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழையற்பாட்டு பகுதி அது ஒன்று சாமிவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசன முதல் பத்தாம் வசனமுறை அடையுள்ள திருமுறை பகுதி வாசிக்க கவனமாக கேட்போம் ஒன்று வேல் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசன் முதல் பத்தாம் சனமுறை அடையுள்ள திருமுறை பகுதி வாசிக்கையை கவனமாக கேட்போம் ஒன்று சாமிவேல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை அப்பொழுது அந்நாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேற்றுமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கத்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தமால் அல்லவோ பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கப்பட்டார்கள் திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி கோ கூலி வேலை செய்கிறார்கள் பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிர்கள் மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேக பிள்ளைகள் பெற்றார்களோ பல பல லட்சியப்பட்டால் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் அவரோ பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்திரரும் அடயம் செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதையிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்த வான்களில் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மேலானவர் மாபவர் ஆவார்கள் வெள்ளத்தினால் ஒருவனும் மேற்கொள்ள கொள்வதில்லை கர்த்தரோ வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப்பண்ணுவார் என்று துதித்தார் மைமேல கடவுளை நீர் பசுத்தர் வல்லமிழ கடவுளை நீர் பசுத்தர் கடவுளை பசுத்தர் ஆமே இன்றைய நாளுக்காக வாசிக்க முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவ பகுதி எபிஎஸ்சர் கழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் முறை அடைவுள்ள திருமுறை பகுதி வாசிக்க கவனமாக கேட்போம் இபிசிர்களது நிருபம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் முறை அடைவுள்ள திருமுறை பகுதி வாசிக்க கவனமாக கேட்போம் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்பதே அடைமுறை கடவுள் தந்திருத்தில் அவர்களுக்கு நான் வேறோர் இதையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன் அவர்கள் மக்களாயிருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என்று கருத்தர் பின்வரும் பதினேழாம் ஞாயிறு ஆகிய நாளுக்கு ஆய் வாசிக்க முடியாதப்பட்ட நச்சு இதை பகுதி அது லூகா என்பவரான நச்சுய்தி நூல் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை அடைகுள்ள திருமுறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம் லூகா பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினோராம் வசன வரை ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசுயர் தலைவர் அவருடைய வீட்டிற்கு உணவறிந்து சென்றார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தார்கள் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவரு முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்பாட்டு குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களில் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை விருந்தினர்கள் பந்தியின் முதன்மையான இடத்தை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும்போது உங்களிடத்தில் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவரும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்பதே பிராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோதேரா விசுவாச பிரமாணத்தை பய அறிக்கிடுவோம் வனத்தையும் பூமியும் படைத்த சரதுல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் உரையுக்குமான உடைய ஆண்டோர் ஆகிய இயேசுகளை விசுவாசிக்கிறேன்

ஆண்டவர்தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் தேசியதுக்கு அப்பாறாக ஆமேன் நன்றி செலுத்தும் இருந்தால் விட தண்டியவர் உங்களை அன்போடு அழைகிறேன் கிறிஸ்துகுள் மாணவர்கள் இந்த நாளையும் ஆண்டோடைய சமூகத்தில் பாண்டியன் ஞானசெல்வி குடும்பத்தார் தன்னுடைய திருமண நாளுக்காகவும் ஆண்டோடைய சமூகத்தில் நன்றி செலுத்து வந்திருக்கிறார்கள் போல் கடுமையான தம்பி தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் நண்டு செல்லவும் அதேபோல் டீச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் அநேக ஆசிர்வாதங்களையும் சுகவீனமாக இருந்தபோதும் சுகத்திலிருந்தும் பலத்திலிருந்தும் ஆண்டவர் காத்தார் என்று சொல்லியும் ஒரு வாகனம் வாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபி செய்தார் என்று சொல்லி ஆண்டோடைய சிரமத்தில் நன்றி செலுத்தி வந்திருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டோடைய சிரமத்தில் நன்றி செலுத்தி ஆண்டோடைய சிரமத்திலே ஜெபம் ஏறப்போம் கிருபையும் இறக்கமிருந்த எங்கள் அன்பணை அறைந்த ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய திருவாக்கை கொண்டு எங்களுக்கு வாக்களித்துகிறேன் கத்தர்வும் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய திருவசனத்தின் மூலமாக இந்த நாளில் நாங்கள் தீங்கி காணாதபடி ஆண்டவரே நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக அன்றவரை கத்தர் கிருபி செய்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை திருமண நாளுக்காக பிறந்த நாளுக்காக கத்தர் செய்த அநேக நன்மைகளுக்கு அந்த நாளில் நன்றி செலுத்துவது இல்லை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் நேற்பேர்வரை ஆசீர்வதிக்க முடியா கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளை புதிய கிருபையை புதிய ஆசீர்வாதங்களை நீர் தந்திருக்கிறாரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இன்னும் ஆண்டவரே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை காத்திருக்கிறார்களோ அவளை எல்லாம் நீர் ஆசிர்வடியாகி முனர்கொண்டுகிறோம் குறிப்பாக இந்த குடிய நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிற அனைவரையும் உடைய சமூகத்தில் பூக்குறோம் அதே சமயத்தில் அந்த நோயின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் உடைய சமூகத்தில் பூக்குறோம் அவளை விடுவித்து காக்க முடியும் உணர் இன்னும் ஆண்டவரே இந்த நாளிலேயும் ஆண்டோடைய சமூகத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக வேலைவாய்ப்புக்காக யார் யாரெல்லாம் ஜிபிக்கு முடியா கேட்டுக்கொண்டார்களோ அவளை எல்லாம் உடைய சமூகத்தில் பூக்குறோம் கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வித்து குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் நண்டு செலுத்துந்த அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வித்து காக்க வேண்டுமாய் மேட்பரேஸுக்கு சமண்டிக்குள் வரும் சுவாமி ஆமேன் ஆண்டுடைய பேரருள் மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் உங்களோடும் உடைய குடும்பத்தோடும் இந்த நாளிலே ஆசு உங்களை பலப்படுத்தி காப்பார்கள் ஆமேன் தட்டில் கணக்க வச்சுட்டு அட்டை எடுத்துங்க நாம் மீண்டுமாக நமது ஞான பாட்டு புத்தகத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடலை பாடுவோம் ஞானப்பாட்டிய நூற்றி நாற்பத்தி மூன்று ஞானபத்தாவே பாவக்கேட்டிலே சாகுமேனை தப்புவித்து சேர்த்த உம்மை நான் துதித்து போற்ற வேண்டுமே ஞானபத்தாவே என்ற நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடலின் முதல் மூன்று கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம் பாவ

நம்முடைய பிதாவாயே கடவுளமிருந்தும் ஆண்டவராயே ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கம்தங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நேர் எங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தின் முதல் ஞாயிறில் ஆலயத்திற்கு வந்து உண்மை துதிக்க மை மெய்மைப்படுத்த உடைய துருவார்த்தையை கேட்க மீண்டும் மீண்டும் எங்களுக்கு குருவிதம் தெரிய அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கேட்கக்கூடிய திருவசனங்களை ஆசீர் தரும்படியாய் மீட்பரேஸ் கிருஷ்ண வண்டிக்குளூரம் சுவாமி ஆமன் கிருஷ்ணக்குள் அன்பானோரில் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் பதினேழாம் ஞாயிறு ஆகிய நாளுக்காய் தியானிக்கும்படியாய் தந்திருக்கப்பட்ட திருமுறை பகுதி அது தூய பகுல் எபேசியர்களுதின் நிறுவம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசித்து அதன்பேரிலே தியானம் செய்வோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசித்து அதன் பேரிலே தியானம் செய்வோம் கிசுக்குள் அன்பானவர்கள தூய போலடிகள் ரோம சிறையிலே இருக்கிற போது இந்த கடிதத்தை எழுதுகிறார் எழுதுகிற போது அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லிதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் அன்புகிறவர்களே நேரு அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிற போது தன் மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினது இன்று வரையிலே சிறப்பு மிக்க கடிதமாக இருக்கிறது உலக வரலாற்றிலே தன் மகளுக்கு எழுதின கடிதத்தைப் போல யாரும் எழுதினதில்லை என்பதை நாம் பார்க்க முடியும் வரலாற்றை எழுதியிருப்பார் தன் மகள் எப்படிப்பட்ட நிலையில் இந்த இந்தியாவை இருக்க வேண்டும் வருங்கால இந்தியா எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நேரு அவர்கள் தன் மகளுக்கு எழுதியிருப்பார் அன்பு இங்கே தூய பவுலடிகள் மகளுக்கல்ல மகனுக்கல்ல தன்னை நேசித்த திருச்சபைக்கு தன்னை நேசித்தது மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட திருச்சபையே நீ எப்படிப்பட்ட நிலையிலே நீ வாழ்ந்தால் உடைய அழைப்பை நீ உணர்ந்து கொண்டால் அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதை இந்த பகுதியில் சுட்டி காட்டுகிறார் அதனால்தான் பாருங்கள் முதல் வசனத்திலேயே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து அதனால்தான் தன் மகளை கரம் பிடித்து அந்த மருமையுடைய கரத்திலே கொடுக்கிற போது அந்த தாய் சொல்வாள் தன் மகளை பார்த்து மகளே நீ என் மகளல்ல இனி இவருடைய மனைவி இவருடைய வீட்டினுடைய இன்னொரு மகளாக மருமகளாக நீ போகிறாய் எனவே இந்த வீட்டினுடைய மானத்தையும் அந்த வீட்டினுடைய சிறப்பையும் காக்கிற மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது எனவே இங்கே எப்படிப்பட்ட நிலையிலே வளர்ந்தாயோ அந்த வளர்ப்போடு மட்டுமில்லாமல் அங்கே நீ எப்படிப்பட்ட நிலையிலே வாழ இருக்கிறாயோ அந்த வாழ்க்கை தான் உன்னுடைய சிறப்பை காட்டும் என்று சொல்லி நல்ல ஒரு தாய் நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு போல இங்கே தூய போலடிகள் எப்படிப்பட்ட நிலையிலே அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவத்திற்கு கிறிஸ்தவ மானுடருக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே ஒரு அடித்தளமான ஒரு அறவுரையை ஒரு அழுத்தத்தை ஒரு கிறிஸ்தவத்தினுடைய முன்னோக்கத்தை இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும் அன்பு புரியல ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை அங்கே வாசித்து பார்க்கிற போது தூய போல்டிகள் ரோம திருச்சபைக்கு ஒரு காரியத்தை பாருங்க எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சபை யாரே நீங்கள் சும்மா அமர்ந்திருக்கிறவர்கள் நான் பேச கேட்பதற்கு நீங்கள் வரவில்லை இங்கே என்ன பாடல்கள் பாட இருக்கிறோம் என்பதற்காய் வரவில்லை நீங்கள் எதற்காய் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் எதற்காய் இந்த திருச்சபையிலே நீங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறேன் என்று சொன்னால் இங்கே தூய போல்டிகள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்றிலே கிபி அறுபத்தி மூன்றிலே மிக அழுத்தமாக சிறை இருப்பிலே சொல்லுகிறார் நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரால் முன்குறித்து அழைக்கப்பட்டிருக்கீர்கள் எனவே தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் அலிலியா எப்பயாம் கருவிலே இருக்கிற போதே கருவாக உருவாவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட விசேஷித்தமானவர்கள் அலிலியா 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 அமீன் அதோடு மட்டுமல்ல பாருங்க ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கிறோம் மீண்டும் தூய பௌலடிகள் இன்னொரு காரியத்தை சொல்வார் பாருங்க ஒன்று குருந்தியர் ஒன்று ரெண்டு பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாகவே அழைத்திருக்கார் சும்மா நீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க போறதுக்கு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்வதற்காக அழைக்கவில்லை நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தராக வாழ வேண்டும் என்பதற்காகவே உங்களை தெரிந்தெடுத்து முன்குறித்து அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்படி என்று சொன்னால் நமக்குள்ளே அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த தூய்மை நமக்குள்ளே இன்று வரை என்னை அழைத்து ஆண்டவர் என்னை தூய்மை படும்படியாக அழைத்திருக்கிறாரே பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறாரே அப்படி என்று சொன்னால் என் பேச்சு என் நடக்கை என் பார்வை இவைகளிலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறார் அப்படி என்று சொன்னால் அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற ஒரு அன்புக்குள்ளே ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் முழுமையான காரணமாக இருக்க வேண்டுமாம்மா ஆசிரியர் அலெக்சாண்டர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாராம்மா அட்டையம்மா அரிஸ்டாட்டில் தான் அவருக்குரிய ஆசிரியர் ஆக அரிஸ்டால்கிட்ட பிலிப்பு அரசர் அனுப்புகிறார் நீ என்னென்ன படிச்சிருக்கியா அத்தனையே என் மகனுக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லி அனுப்புகிறீர்களே அரசனாக பிறந்தவன் அங்கே ஆசிரியத்தில் உட்கார் போது அரச தோரணியிலே உட்கார்ந்தால் படிப்பு வருமா வராது கற்றுக்கொள்வதற்கு தன்னை தாழ்த்தி என்னென்னலாம் அவன் வைத்திருக்கானோ அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்காக அங்கே அலெக்சாண்டர் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார் அப்போ தான் அரிஸ்டால் சொல்கிறார் சிறந்த மாணவனை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அலெக்சாண்டரை பாராட்டுகிறதை பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் இங்கே முன்குறித்து அழைத்தவர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அழைத்தவர் அப்படி அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் சும்மா இருப்பாரா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி தூய போலடிகள் சொல்கிறார் பாருங்க ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவராமா உண்மையுள்ளவர் அலிலியா அன்புகிறேன் உங்களையும் என்னையும் முன்குறித்து அழைத்து பரிசுத்த வழியிலே நடத்தின கடவுள் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே அப்படி என்று சொன்னால் எங்கே உண்மை அழைத்த உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்மை இருக்கிறதா பேச்சில் உண்மை நடக்கையில் உண்மை பார்வையில் உண்மை எழுத்தில் உண்மை இன்னும் பல்வேறுமான செயல்பாடுகளில் உண்மை இருக்கிறதா அன்புகிறே இன்று வரலே அழிக்க முடியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்று என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவனா உண்மை பேசுவான் கிறிஸ்தவனா நல்லது செய்வான் கிறிஸ்தவனா எங்கிருந்தாலும் அவனுடைய ஒழுக்கம் இன்று வரையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறதே அன்புக்குள்ள ஆனால் காமராஜ் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள் வேறு யாரிடத்திலையும் இருந்தால் அங்கே சண்டை வரும் பணம் இருந்தால் இருந்தால் நகை இருந்தால் அவனவன் சண்டை போட்டு கொண்டிருப்பான் ஆனால் பணமோ பொண்ணோ அல்லது ஐஸ்வர்யமோ ஒரு கிறிஸ்தவனத்தில் குறிப்பாக மிஷினரிடத்தில் இருந்தால் அது பள்ளியாகும் அது மருத்துவமனையாகும் அது சமூக பணியாக மாறும் எனவே இதுதான் கிறிஸ்தவத்தின் உடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்று என்று குறிப்பிட்டார் அன்புக்குள்ளே உண்மையோடு அழைத்திருக்கக்கூடிய இறைவன் உங்களையும் என்னையும் இதுவரையிலே இன்று எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் சமூக பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என்ன என்று சொன்னால் அழைத்தவர் குறிக்கோளோடு அழைத்திருக்கிறார் அழைத்தவர் பரிசுத்தமாய் வாழ் அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மையோடு செயல்பட அழைத்திருக்கிறார் அதை மட்டுமல்ல ஒன்று திரு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கிற போது அன்புக்குள்ளே அங்கே மீண்டும் தூய பொருட்கள் சொல்வார் பாருங்கள் அழுத்தி சொல்லுகிறார் அழைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் சொல்வதை போல பரிசுத்தமாய் 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 வாழ்வதுதான் என் குறிக்கோள் இதுதான் இறைவன் என் பேரிலே வைத்திருக்கூடிய அழைப்பு என்று சொல்லி அன்புக்குரிய இல்ல நீங்களும் நானும் நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட அந்த குறிக்கோளை எழுத்து வைக்க ஆண்டவர் இந்த நாளில் அழைக்கிறார் அது மட்டுமல்ல அப்படி பரிசுத்திற்கின்று வாழுகிற போது எதை நமக்கு தர இருக்கிறார் என்று சொல்லி அன்புக்குரியவில்லை ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சனத்தை அங்கே வாசித்து பார்க்கிற போது ஒரு காரியத்தை தூய போல் திமுத்திக்கு சொல்வார் பாருங்க போராடு நித்திய ஜீவனை பற்றிக்குள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிற எதற்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார் வேறு அதற்கல்ல செல்வத்தை பெறுவதற்கல்ல அதிகாரத்தை பெறுவதற்கல்ல இன்னும் மிகப்பெரிய காரியத்தை பெறுவதற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாரே அப்படி என்று சொன்னால் நீ எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தால் அந்த நித்திய ஜீவனை அந்த பரிசுத்தத்தை அந்த உண்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தூய பேதிரு எப்படி சொல்கிறார் பாருங்க ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை அங்கே வாசித்து பார்க்கிற ஒரு காரியத்தை தூய பேதிரு சொல்வார் பாருங்கள் அன்பு கொள்ள உங்களை அழைத்திருக்கக்கூடிய இறைவன் உண்மை உள்ளவராக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அழைத்திருக்கிற போது நாம் சீர் சீர்படுகிற வாழ்வை சீர் பொருந்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் அன்பு அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற போது எபிரையர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை அங்கே வாசித்திருக்க பார்க்கிற போது ஆபிரகாம் எந்த நிலை இருந்தார் அப்படி இருக்கிற தான் நிச்சயமாகவே நம்முடைய அழைப்புடைய சிறப்பு மகிமைப்படுவதாக இருக்கும் என்பதை அங்கே சொல்கிறார் பாருங்க அன்புகிறோல்ல அவன் நான் வரமாட்டேன் என்று சொல்லவில்லை ஆண்டவரே நீ போ என்று சொல்லவில்லை நான் எப்படியா வரவே முடியும் என்று சொல்லவில்லை அது என்னால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கவில்லை அன்பு குரலே இங்கே ஆண்டவர் அழைத்தவுடனே கீழ்ப்படிந்து சென்றானே அதை போல் அன்பு குரலே இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறது என்னை பெயரும் கிறிஸ்தவமாக இருக்கிறது ஆனால் என் வாழ்விலே பரிசுத்தம் இல்லை என் வாழ்விலே உண்மை இல்லை என் வாழ்விலே சீர்படுதல் இல்லை நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான எந்தவிதமான நல்ல கனிகள் கொடுக்கிற வாழ்வு இல்லை என்று சொல்லி கீழ்ப்படியாமல் போனால் அன்பு நான் எப்படியா கிறிஸ்தவ அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்தவ அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா கிறிஸ்துவின் அழைப்பு சும்மா இருக்குமா அன்புக்குறே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் ஒரு பாத்திரத்தை வாங்குற போதே எப்படி பார்க்குறோமா அதில் ஓட்ட இருக்குதா நல்லா இருக்குதா அப்படின்னா பல நிலைகளிலே பார்க்குறோம் தட்டி பார்க்குறோம் குனிஞ்சு பார்க்குறோம் ஒட்டி பார்க்குறோம் அப்படியெல்லாம் பார்க்குறோம் அன்புக்குருளே அழைத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிற போது இந்த மானுடன் இந்த மனுஷி எனக்குரிய பாத்திரமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாக நிறைவு வரை இருப்பானா என்று சொல்லி பார்க்குற போது அன்புக்குரியலே நாம் ஆண்டவிடத்தில் ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன் எப்படி கீழ்ப்படிவேன் அம்மா அன்றைக்கு குட்டி சாமியல் சொன்னானே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டானோ அதைப்போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவுடைய வழியிலே செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக பார்க்கிற போது கிறிஸ்தவத்தினுடைய அந்த குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் அதை தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைக்கப்பட்டிருக்கிற போது எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தூய பல்விகள் இங்கே ஒரு சில குணாதிசயங்களை சுட்டி காட்டுகிறார் அதிலும் குறிப்பாக ஏழு குணாதிசயங்களை இங்கே குறிப்பிடுகிறார் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஏழு வகையான குணாதிசயங்களை இங்கே குறிப்பிடுகிறார் ஒன்று பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மை இரண்டாவது சாந்தம் மூன்றாவது நீடிய பொறுமை நான்கு அன்பு ஐந்தாவதாக ஒருவரை ஒருவர் தாங்குவது ஆறாவது சமாதானம் ஏழாவது ஆவியின் ஒருமைப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம் ஏழு வகையான குணாதிசயங்களை இங்கே சுட்டி காட்டுகிறார் ஏழு என்று சொன்னாலே ஒருமை ஏழு என்று சொன்னாலே தூய் குறிப்பது ஏழு என்று சொன்னாலே ஆண்டவுடைய மிகப்பெரிய மகிமையை குறிப்பிடுவது என்று சொல்லித்தான் திருமறையிலே நாம் பார்க்க முடியும் இங்கேதான் இந்த ஏழும் ஒரு மனிதன் இந்த ஏழு பண்புகளை பெற்றிருப்பானே என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்வு பரிசுத்தமாக ஒன்றித்த நிலையிலே ஒரே கடவுளை வணங்குகிற நிலையில் இருக்கும் என்று சொல்லியே இங்கே தூய பௌடிகள் இந்த காரியத்தை குறிப்பிடுகிறதை பார்க்கலாம் அப்படி என்று சொன்னால் இந்த ஏழு குணாதிசயங்களிலே ஒன்றா டிக்கெட் ஸ்டே போனோம்னா ஏழு குணாதிசயங்களும் இருக்குதா மனத்தாழ்மை இன்றைக்கு அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனாகி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா டிக்கெடிப்போமா இல்லை இன்ட்டு போட்டுருமா இரண்டாவதாக அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் கேட்கிறார் அழைக்கப்பட்டிருக்கிறாயே பாத்திரனாக நீ நடந்து கொள்வதற்கு உனக்குள்ளே சாந்தம் இருக்கிறதா இருக்கா டிக்கடிப்புமா இல்லை இன்ட்டு போட்டுருமா நீடிய பொறுமை இருக்கிறதா நான்காவதாக அன்பு ஐந்தாவதாக தாங்குவது ஆறாவதாக சமாதானம் ஏழாவதாக ஒருமைப்பாடு தூய ஆவியினுடைய ஒருமைப்பாடு இந்த ஏழு குணாதேசங்களே ஏதாவது ஒன்று எனக்குள்ளே பரிணமாம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லி அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா இதைத்தான் தூய பௌழிகள் அன்றைக்கு எபிரே சபைக்கு விரும்பினார் ரோம சபைக்கும் அதை எடுத்துக்காட்டினார் காட்டினார் தான் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இது இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறையில் இருந்து கொண்டே அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனே ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாயே நீ இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்துரு என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு கிறிஸ்து வந்து உலகத்திலே வாழ்ந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளாயிற்று ஆனாலும் கிறிஸ்து சொன்ன போதனைகள் நம் வாழ்விலே இருந்தால் நிச்சயமாகவே கிபி அறுபத்தி மூன்றிலே வாழ்ந்த தூய பௌலடிகள் சொன்ன இந்த காரியம் அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நிலைத்திருக்குமே அப்படி என்று சொன்னால் மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் சாந்தத்தோடு வாழ விரும்புகிறார் நீடிய பொறுமையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு தாங்குவது அன்பு ரே இந்த தாங்குவதைத்தான் அன்றைக்கு மிஷனரிமார்கள் கையில் எடுத்து ஓடி வந்தார்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மிகப்பெரிய பாத்திரமாக மிஷனரிமார்கள் நான் தாங்குவேன் யாரை தாங்குவேன் ஒடுக்கப்பட்ட மனிதனை ஒன்றுமில்லாத மனிதனை சுரண்டப்பட்ட நிலையில் இருக்க மனிதனை சாப்பாட்டிற்காக அழுது புலம்பி தவிக்கின்ற மனிதனை வாழ்வாதாரம் இல்ல இல்லாதிருக்கிற மனிதனை அன்பே இல்லாமல் இருக்கிற மனிதனை இன்னும் மனிதம் என்கிற நிலையிலே மறுக்கப்பட்ட மனிதனை நான் தாங்குவேன் என்று சொல்லி பல நிலைகளிலிருந்து ஓடி வந்தார்கள் குறிப்பாக சுவீடன் தேசத்திலிருந்து ஜெர்மன் தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திலிருந்து இப்படி பல்வேறு இடங்களிலிருந்து தேடி வந்தார்களே தாங்கினார்களே இந்த தாங்கினதினால்தான் இன்றைக்கு இந்தியாவானது மிகப்பெரிய நாடாக மட்டுமல்ல இன்றைக்கு அன்புக்குரிய கல்வியிலே சிறந்த நாடாக மருத்துவத்திலே சிறந்த நாடாக இன்னும் பல்வேறு நிலைகளை சிறந்த நாடாக இருப்பதற்கு எது காரணம் என்று சொன்னால் அன்புக்குள்ளே அங்கே மிஷினரிமார்கள் வந்து படிப்பை கொற்றுக் கொடுத்ததினால் அன்பை கற்றுக் கொடுத்ததினால் சாந்தத்தை கற்றுக் கொடுத்ததினால் நீடிய பொறுமையை கற்றுக் கொடுத்தினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்கின்ற அந்த மிகப்பெரிய காரியத்தை கற்றுக் கொடுத்ததினால் அல்லவா இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நிலைத்திருக்கிறது அதனால் தான் அன்புக்குள்ளே இந்தியாவிலே மிகப்பெரிய மருத்துவமனை எது எது தாங்குகிற மருத்துவமனை எது மனித நேயத்தை விரும்பி செயல்படுத்துகிற மருத்துவமனை இது மனிதனுக்கு அவனுடைய நோயை போக்குகிற மருத்துவமனையாக இருக்கிறது என்பதை உலகம் இன்றைக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் அன்புக்குரியலே வெள்ளூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனை தான் இந்தியாவிலே முதன்மை இடத்தில் இருக்கிறது மட்டுமல்ல அன்புக்குள்ளே உலகத்திலே மிகச்சிறந்த மருத்துவமனையாகும் அந்த சிஎம்சி மருத்துவமனை இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறது அன்புக்குள்ளே அந்த சிஎம்சி மருத்துவமனையுடைய ஒரு கிளையை ஈரோட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்பு அங்கே கிறிஸ்தவ மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொண்டதா கேவலமாய் இருக்கிறது ஒன்றிணைந்து செயல்பட்டிருந்தால் அன்பு கொள்ள சிஎம்சி சிஎம்சியினுடைய ஒரு பகுதி உருவாகியிருக்கும் அநேக ஏழை எளிய மக்கள் எல்லாம் அங்கே சென்று மருத்துவ உதவி பெற்றிருப்பார்கள் ஒற்றுமை இல்லை அழைத்த அழைப்பினுடைய கூறுபாடு இல்லை என்னை தாங்கினானே அந்த மிஷினரி என்னை தாங்கினதே திருச்சபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாரே ஆண்டவராகிய கடவுள் நானும் மற்றவரை தாங்குவேன் என்கின்ற அந்த பண்பு நிலை இல்லை எனவே அன்புக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தையோடு அது முடிந்து அது அங்கேயே நின்றுவிட்டது அன்பு இப்படித்தான் நம்முடைய திருச்சபையினுடைய பல்வேறு நிலைகளில் ஏன் வளர்ச்சி பெறாமல் இருக்கிறது ஏன் முற்று பெறாமல் இருக்கிறது ஏன் வளர் வளர்ந்து வளர்ந்து அங்கு அங்கும் இங்குமாக செல்ல முடியாது இருக்கிறது என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமை நமக்குள்ளே இருக்கக்கூடிய தாங்குதல் இல்லாத மிகப்பெரிய கேவலமான தன்மை இப்படிப்பட்ட புல்லாங்கு இருப்பதனால்தான் அன்பு குரலே அன்றைக்கு மிஷினரிமாறுனாலே துவக்கப்பட்ட பல்வேறு பல்வேறு விதமான காரியங்கள் இன்றைக்கு கூனி குறுகி அது ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது அதை இன்றைக்காவது நான் தாங்குவேன் நான் ஏந்துவேன் என்னாலான உதவியை செய்வேன் என்று சொல்லி நீங்களும் நானும் பீர்குண்டு எழுகிற போது நிச்சயமாகவே குறைந்த நிலையிலே வடிந்த நிலையிலே ஒன்றுமில்லாத நிலையிலே இருக்கக்கூடிய பல்வேறு நில் நிறுவனங்கள் எல்லாம் அது மீண்டும் உயிர் அப்படிப்பட்ட உயிர் பெறுவதற்கென்றே ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கின்றார் அன்றைக்கு நீ தாங்கப்பட்டாய் அன்றைக்கு உன்னை திருச்சவை தாங்கியது தாங்கினார்கள் இன்றைக்கு நீ தாங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தூய ஒன்றிப்பு இருந்தால் நிச்சயமாகவே அது வளரும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் இரண்டாவதாக அங்கே சொல்லுகிற அது காரியம் தூய ஆவியானவர் வெட்டி விடுகிறவரல்ல தூய ஆவியானவர் பிரிக்கிறவர் அல்ல தூய ஆவியானவர் ஒற்றுமைப்படுத்துகிறவர் அதனால் தான் இங்கே ஒருமைப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்றிப்பு அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஜெர்மனிக்கு சென்றாலும் சரி பிரான்சுக்கு சென்றாலும் சரி தான் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தில இருந்தாலும் சரி அடிக்கடி சொல்லுகிற காரியம் குறிப்பாக கிறிஸ்துமஸ் செய்தியாக சொல்கிற காரியம் கிறிஸ்தவம் ஒன்றிப்புக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்வார் பல்வேறு நிலைகளிலே இந்த டிவிஷன் டிவிஷனாக பிரிந்து பிரிந்து கிடக்கக்கூடிய கிறிஸ்தவமே நீயும் நானும் ஒன்றிணைக்க வேண்டும் ஒரே திருச்சபையாக இருக்க வேண்டும் அதுதான் தூய ஆவியானவர் விரும்புகிற ஒன்றிப்பு என்று சொல்லி கூறுவார் அந்த ஒன்றிப்பு நமக்குள்ளே இருக்கிறா வீட்டுக்குள்ளே இல்லை மருமகளுக்கும் மாமியாருக்கும் அந்த ஒன்றிப்பு இருக்குதா மருமகனுக்கும் மாமனாருக்கும் ஒன்றிப்பு இருக்குதா அதை விட்டுவோம் மகளுக்கும் தாய்க்கும் ஒன்றிப்பு இருக்கா தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒன்றிப்பு இருக்கா அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்றிப்பு இருக்கா குடும்பத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒன்றிப்பு இருக்குதா இருக்கா ஆலயத்துக்கு வருகிற போது அன்றைக்கு ஒன்றிப்போடு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை அழைத்து வந்து முன்பகுதியிலே அமர வைப்பார்கள் இன்றைக்கு பிள்ளை ஒரு பக்கம் வருகிறான் தாய் தகப்பன் வேறு வேறு பக்கம் வருகிறார்கள் அன்புகள் இதுவா ஒன்றிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார் தாங்குகிற போது ஒருவரை ஒருவர் தாங்குகிற போது அந்த ஒன்றிப்பு வரும் அந்த ஒன்றிப்பினுடைய ஒரே ஆவி தூய் ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வளர்க்கும்படியாக முடியாக விரும்புகிறார் அந்த ஆவியை பெற்று வாழ ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக அங்கே பார்ப்பது கிறிஸ்தவத்தினுடைய எதிர்நோக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் கிறிஸ்தவத்தின் எதிர்நோக்கு கிறிஸ்தவத்தினுடைய எதிர்நோக்கி எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிற தூய போலிகை மிக அழகாக இங்கே சொல்லுகிறார் ஒன்றே ஒருவனே ஒரே நிலை என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஒன்றே ஒருவனே ஒருவரே என்று சொல்லி இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார் அந்த ஒன்றே ஒருவரே ஒரே என்கின்ற அந்த காரியத்தை இங்கே எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால் ஒரே நம்பிக்கை ஒரே உடல் ஒரே ஆவி ஒரே ஆண்டவர் ஒரே விசுவாசம் ஒரே ஞான ஒரே கடவுள் அவரே தந்தையுமானவர் என்கின்ற காரியத்தை இங்கே மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களிலே இங்கே குறிப்பிட்டு காண்பிப்பதை பார்க்க முடியும் இந்த ஏழு ஒரே என்கின்ற காரியங்கள் நீங்களும் நானும் அடித்தளமாக அதன் வழியாக நிற்க அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் எப்படி ஊன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால் உன் காலால் அல்ல எதனால் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏழு தூண்களை கொண்டு நீ நிற்கிற போது நீ விழுந்து விடாதபடி நீ காப்பாற்றப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் நீ நிற்பதற்கு எது தூணாக எது காலாக எது ஆணிவராக அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரே உடல் அது கிறிஸ்துவின் உடலாக இருக்க வேண்டும் ஒரே ஆவி அது ஆண்டவர் அளிக்கிற ஆவியாக இருக்க வேண்டும் ஒரே

ஆறாம் அதிகாரம் ஆறம் நான்காம் வசனத்தில் ஆதியிலேயே ஆண்டவர் அந்த ஒரே கடவுளை ஒரே ஒருவரே என்பதை மிக அழுத்தமாக அங்கே சொல்கிறதை பார்க்க முடியும் விபாவம் ஆறு நான்கு இஸ்ரவேலை கேள் ஒருவரே கர்த்தர் ஒரே கர்த்தர் தான் ஒரே கடவுள் தான் ஒரே ஞான ஒரே நம்பிக்கை தான் ஒரே தான் இருக்குதா அன்பு இல்லை கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே எங்கே போகிறோம் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே பல இந்து நண்பர்களோடு பல விதமான கோயில்களுக்கு போகிறோம் தர்காவுக்கு போகிறோம் அவர்கள் கொடுக்குற உணவை எல்லாம் சாப்பிடுக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நமக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறதா ஒரே உடலாக கிறிஸ்துவின் உடலாக நீங்களும் நானும் இருக்கிறோமா ஒரே ஆவியானவராலே நடத்தப்படுகிறோமா ஒரே ஆண்டவராகிய கிறிஸ்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி சொல்ல முடியுமா அன்புக்குள்ளே இங்கே நான் பற்றுருதி அறிக்கை சொல்லுகிறோமே வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஒருவரே என்று சொல்லுகிறோம் அவருடைய ஒரே மைதனாகிய கிறிஸ்துவே என் கடவுள் அவரே ஆண்டவர் என்று சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அண்டவர் அன்புக்குள்ள ஒரே விசுவாசம் ஒரே ஞான ஸ்நானம் என்று சொல்கிறோம் ஆனா இங்கே ஒரு ஞான ஸ்நானம் ஐபிஎல்ல ஒரு ஞான ஸ்நானம் பெந்தே கோஸ்தேல ஒரு ஞான ஸ்நானம் இப்படி பல்வேறு விதமான ஞான ஸ்நானங்களை பெற்றுக்கொண்டிருந்தால் அவன் அழைக்கப்பட்டவனாக கிறிஸ்தவனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்க முடியுமா சொல்லுங்க நோ மிஷினரிமார் வந்துவிட்டால் அவர்களோட ஒரு ஒரு ஞான ஸ்நானம் ஒரு பெரிய ஊழியக்காரன் வந்துட்டா அவர் கை வச்சிட்டா போதும் எனக்கு எல்லாம் கிடைச்சுன்னு கேட்குறோம் ஆனால் கிறிஸ்து என் மீது கை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமா விரும்புவதில்லை ஆனால் மனிதன் கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் இங்கே உட்கார்ந்து கொண்டே வேற எங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சபையா இது செத்த சபை என்கிறோம் இங்கேயா குழந்தைக்கு தான் ஞான ஸ்நானம் ஆனால் முழுக்கு ஞான ஸ்நானம் இல்லை என்று சொல்கிறோம் குழந்தைக்கு அறிவில்லை பெரியவனுக்கு தான் அறிவு என்று சொல்கிறோம் ஞானமா குழந்தைக்கு ஞானம் இல்லை பெரியவனுக்கு தான் ஞானம் இருக்கிற எனவே தான் ஞானம் பெற்றவன் தான் முழுக்கு ஞான ஸ்நானம் பெறுவதுதான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறோம் கிறிஸ்து பெரியவன பிறகுதான் ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்கிறோம் அப்படியா அப்படியா திருமுறை அதுவாக சொல்கிறது கிறிஸ்து அதுவையாக சொன்னார் குழந்தை ஞானஸ்தானந்தியாக சொன்னார் அல்லது பெரியவர்களாக இருக்கிற தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரா அன்புக்குறவில் ஒரே விசுவாசத்தோடும் ஒரே ஆவியோடும் ஒரே ஆண்டவரோடும் ஒரே நம்பிக்கையோடும் ஒரே ஞானஸ்நானத்தோடும் என் கடவுளே இறைவன் என்கின்ற நிலையிலே ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரே ஞானஸ்நானம் தான் அது எந்த ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி ஒரே ஞானஸ்நானம் இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என் ஆண்டவர் என ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் வழியாக நான் வாழ்வேன் என்று சொல்லி எவன் ஒருவன் உறுதி கொள்கிறானோ அவன் நிச்சயமாக ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானே அப்படிப்பட்ட நிலையிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அன்புக்குள்ளே அதோடு மட்டுமல்லாமல் அழைக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவன் ஒரே ஆண்டவரை ஒரே கடவுளை ஒருவரையே ஏற்றுக் கொண்டிருக்கிறவன் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிற போது லூக்கா லூகா பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் சத்தமாசிங்க தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அன்புக்குரியல அப்போனா ஒரே கடவுளை ஒரே விசுவாசத்தை ஒரே நம்பிக்கையிலே வாழுகிறவன் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ வேண்டுமாம்மா தன்னை தாழ்த்து அழைக்கப்பட்டிருக்கிறானா உயர்த்தழைக்கப்பட்டிருக்கிறானா அன்பு குருளை ஏன்னென்று சொன்னால் எல்லாம் அல்ல கடவுள் தன் ஒரே மைந்தன் ஆகிய கிறிஸ்துவை தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அடிமையாக வெறுமையாக சிலுவையிலே மரணபரியந்தும் தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக தன்னை தாழ்த்தினார் அதைப்போல என் மைந்தனைப் போல அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனே நீயும் வாழ்கிற ஒரே கடவுளை ஒரே ஆவியை ஒரே ஆண்டவரை ஒரே விசுவாசத்தை நீ பெற்று இருக்க முடியும் அப்படிப்பட்ட நீளிலே வாழ்ந்திரு என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அந்த நிலை வாழுகிறபோது நிச்சயமாகவே தேர்ந்தெடுப்பின் பாத்திரத்தை அழைக்கப்பட்ட என் அழைப்பை ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கூறுகளை அறிந்து கொண்டு வாழ முடியும் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் அதற்கு எப்படிப்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் எனவே மிக மிக முக்கியமானது அதனால்தான் மிக தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்மாம்மா ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் அதை நான் சொல்கிறார் பாருங்களேன் மூன்றாம் வசனத்தை பாசிங்க பாங்க சமாதான கட்டினால் ஜாக்கிரதையாக இருங்கள் என்னென்னு சொன்னால் மற்றவர்களாம் அழைக்கப்படலை அவங்களுக்கு ஒரே கடவுள் அல்ல அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அல்ல ஒரு விசுவாசம் அல்ல ஆனால் நீங்கள் ஒரே கடவுளை அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அவரால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அவரை வணங்க அவரை தூத்தரிக்க அவரை புகழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற போது நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் வாழுகிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து எப்படி மார்கள் தாங்கினார்களோ அதேபோல நீங்களும் நானும் தாங்கி இந்த உலகத்திலே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வேத்து காப்பாராக ஆமேன் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கமைந்த எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பத்திரமாயிருக்க தேவரீர் எங்களை அழைக்கிறீர் அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அழைக்கப்பட்ட அழைப்பு இன்னது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஜாக்கிரதையாயிருக்க அங்கே எங்களை அழைக்கிறீர் அதற்காய் நன்றி சுவாமி இறைவா நமக்கேற்ற பாத்திரமாக நாங்கள் இன்றும் என்றும் சதா காலங்களில் வாழை எங்களுக்கு குருபையும் தயவு செய்து காக்கவேன் ஆய் மேட்பரேசுக்கு சவண்டிக்குள் வரும் சுவாமி ஆமேன் திருமண அறிப்பு தெய்வதேவினால் நமது சபையைச் சேர்ந்த திரு ஜி ஜெயக்குமார் காலஞ்சென்ற சாமியா தாள் ஆகியோரது மகளிர் செல்வி மெர்சி சைனியாவும் திருவெரும்பூர் குருசேகரம் நமது திருச்சபை சேர்ந்த எஸ் மார்டின் ஜெய்சீலன் அமுதா அவருடைய மகன் கார்னியா சாந்தசீலனும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறார் இந்த செய்தி திருச்சபைக்கு முதலாம் வரியாக அறிவிக்கப்படுகிறது இந்த திருமணத்துக்கு ஏதாவது தடை அறிந்தால் அதை சபை குரு எழுத்து மூலம் தெரிவிக்க கடவுள் அப்படி தெரிவிக்க பெருகும் பேசாதிருக்க கடவுள் கடவுள் தாமே இந்த திருமணத்தை தீபபக்தியோடு துவங்க முடிக்கவும் அல் செய்து காப்பாராக ஆமேன் கடந்த ஞாயிறு மூன்று ஆராதனை காணிக்கை ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் கொண்டம்பட்டியினுடைய காணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் அன்புக்குள்ள வெள்ளி மாலையிலே வழக்கம் போல கருணாகர்பூரில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் அந்த ஆராதனை பங்கு பெறும் முடியாகவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சுய காணிக்கையை அந்த கலையத்தை கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதை உள்ள திருமணம் மற்ற காரியங்கள் என்றாலும் இடத்தில் முன்னதாகவே தெரிக்கும்படியாகவும் உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே உள்ள சச்வென் பாக்கி ஹார்வெஸ்ட் பாக்கி இருந்தாலும் அதை உடனடியாக செலுத்தும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரலே நமது திருச்சபையில் நம்முடைய குருசேகத்திலே பணியாற்றின ஓய்வு பெற்ற மறை திரு ஐசக் அதிசயம் ஐயா அவர்கள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி சென்னையில் கத்தருக்குள் அடைந்தார்கள் என்ற செய்தியை நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இங்கே நம்முடைய திருச்சபையில் ஆயராக பணியாற்றினவர்கள் எனவே அவர்களையும் அவர் அவருடைய பணியையும் இந்த நாளில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் அவருடைய பணிக்காகவும் ஆண்டவர் நான் நன்றி செலுத்துவோம் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தர நாம் ஜெபிப்போம் எனவே நம்முடைய குருசேகரத்தில் பணியாற்றின மறை திரு ஐசக் அமைசியம் ஐயா அவர்களை முகமாகவும் நினைவுகூருமாகவும் நாம் வருடம் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்த நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிருபையும் இறக்குமே எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த தன்னுடைய பல்வேறு இடங்களிலே பணியாற்றின ஐசக் அதிசயம் ஐயாவிற்காக முக நன்றி செலுத்துகிறோம் ஐயா அவள் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே வாழ்ந்ததற்காக முக நன்றி செலுத்துகிறோம் இந்த திருச்சபையில் ஆயிராக பணியாற்றுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர் இழந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை தரும்படியை ஆய்வு கொண்டுகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே இப்படிய வல்லமை இப்படிய குருவை அந்த குடும்பத்தாரோடும் தெய்வ சமாதானம் அவர்களோடு கூட ஆஸ்வித்துக் காக்க முடியாய் ஏசு கிருஷ்ண வண்டிக்குள் வரும் சுவாமி ஆமேன் நமது இயேசு ஏசுகிருஷின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பசு தாவி மீண்டும் என்று சதாக அலைகளும் உங்கள் அனுவிட்டிருப்பதாக ஆமேன் நாம் மீண்டுமாக நமது கீர்த்தனை புத்தகத்தில் இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கீர்த்தனை பாடுவோம் காணிக்கை பாடலாக இரநூத்தி